வணக்கம் இன்று நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு வழங்கும் திருச்சி மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் இதற்கு எதிராக தமிழக அரசு பிறப்பித்த ஏழாவது குழுவின் எண் இருநூற்றி முப்பத்தி நான்கு மற்றும் எட்டாவது ஊதியக்குழுவின் அரசாணை எண் முன்னூற்றி மூன்று ஆகியவை பெற வேண்டும் இந்த ஆணைகளின் மூலம் பறிக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அரசாணை நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர் அதன்படி திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் நேற்று ஆசிரியர்கள் ஏராளமானவர்கள் கூடி நின்றனர் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தும் இவர்கள் வந்திருந்தனர் கோரிக்கைகளை விளக்கி ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் திருச்சி மாவட்ட தலைவர் ரஸ்கின் ராயப்பன் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஜீவன்ராஜ் ஆகியோர் பேசினார்கள் பின்னர் அவர்கள் அரசாணை நகல்களை தீயிட்டுக் கொடுத்தினார்கள் அப்போது தமிழக அரசே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சாதே இடைநிலை ஆசிரியர்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட ஊதியத்தை திரும்ப வழங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை போக்கு என்பது உட்பட பல கோஷங்களை எழுப்பினார்கள் மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட தெரு பகுதியில் கஜா புயல் பாதிப்புக்கு பின்பு இன்னும் குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று காலை மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே காலிக்கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த சம்பவம் பற்றிய தகவல் அறிந்த மணப்பாறை இன்ஸ்பெக்டர் மனோகரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் மறியலை கைவிடும்படி தெரிவித்தனர் ஆனால் பொதுமக்கள் எங்கள் பகுதியில் குடிநீர் வருவதே இல்லை இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகவே நகராட்சியிலிருந்து அதிகாரிகள் வந்து உரிய உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே மறியலை கைவிடுவோம் என்று தெரிவித்தனர் மேலும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து போலீசார் இதுபற்றி நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனா் ஆணையர் சுதா பொறியாளர் மனோகரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அதிகாரிகள் முத்தன்தெரு பகுதிக்கு உடனே சென்று குடிநீர் சேவையை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் அதன் பின்னர் உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் குடிநீர் வழங்குவதற்கான பணியை தொடங்கினர் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கஜா புயல் பாதிப்பு குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் தலைமை வகித்தார் அமைச்சர்கள் வெள்ளமணி நடராஜன் வளர்மதி ஆகியோர் இதற்கு முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் அந்தநல்லூர் ஒன்றியத்தில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் புயலால் அந்தநல்லூர் ஒன்றியத்தில் பதினைந்து புள்ளி ஏழு நாற்பத்தி ஐந்து ஹெக்டர் அளவில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது கரும்பு பயிர் பாதிப்புக்கு இழப்பீடு தொகையாக இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி முப்பத்தி மூன்று கேட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள நானூற்றி தொன்னூற்றி மூன்று ஹெக்டேர் பரப்பளவிலான வாழை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு இழப்பீடாக அறுபத்தி ஏழு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது கூட்டத்தில் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் மோகன் அந்தநல்லூர் பகுதி வருவாய் அதிகாரி திலகவதி கிராம நிர்வாக அதிகாரி கிருபா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் என்ஜினியர்கள் உட்பட இதில் கலந்து கொண்டனர் இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் கடியாக்குறிச்சி பகுதியில் புயலால் முறிந்த வாழைகளை நேரில் சென்று பார்வையிட்டனர் பின்னர் மீண்டும் அமைச்சர் வளர்மதி தலைமையில் புயல் பாதிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது ஊராட்சி ஒன்றிய ஆணையர் முதல் பணியாளர்கள் வரை உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் அப்போது அமைச்சர் வளர்மதி ஒவ்வொரு ஊராட்சி செயலாளர்களிடமும் குறைகள் கேட்டறிந்தார் அப்போது ஊராட்சி செயலாளர்களிடம் சிறிய சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு ஊழியர்கள் கூறுகையில் இதற்கு உரிய பிரச்சினைகளை எடுத்துக் கூற முடியவில்லை என்று புலம்பினார்கள் திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது கலெக்டர் ராஜாமணி தலைமையில் அதிகாரிகள் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை வாங்கினார்கள் அப்போது ஆம் ஆத்மி கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜாகிர் தலைமையில் வந்தவர்கள் கலெக்டரிடம் மனு கொடுத்தனா் அந்த மனுவில் திருச்சி மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் ஆமை தான் நடக்கின்றது அந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் பல கிராமங்களில் தாசில்தார்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கணக்கு எடுக்கும் பணியை தொடங்கவில்லை வீடுகளை இழந்தவர்களுக்கும் இதுவரை நிவாரண உதவி வழங்கப்படவில்லை எனவே இந்த பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் வந்த நிர்வாகிகள் திருச்சி ஜோசப் கல்லூரியில் தமிழ் இலக்கிய பிரிவுகளில் பெண் வன்கொடுமைகள் என்ற தலைப்பில் தொல்காப்பியம் மணிமேகலை சிலப்பதிகாரம் சங்க இலக்கியங்கள் மற்றும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை தரக்குறைவாக விமர்சிக்கும் வகையில் டிசம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதி கருத்தரங்கு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்தரங்கிற்கு தடை விதிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்தரங்கு நடைபெறுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று கோரி மனு கொடுத்தனர் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியினர் கொடுத்த மனுவில் திருச்சி மாநகராட்சி இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் நாய் தொல்லை அதிகமாக உள்ளது நாய்கள் கடித்ததால் ஒரே நாளில் பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே அந்த வார்டில் நாய்களை உடனே பிடித்து செல்ல மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அல்லூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் நவநீதன் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க திருச்சி கரூர் சாலையில் உள்ள மிகவும் பழமையான புளிய மரங்களையும் சாய்ந்த நிலையில் உள்ள மரங்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தாா் இத்துடன் திருச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் எம் நியூஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்